ஈக்குவல் டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு எனில் என் ஆஃப் ஏவை காண்க. இப்ப இந்த கணக்கை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இத பார்க்கலாம். இந்த என் ஆஃப் ஏனா என்ன, ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதன் ஆதி எண் எனப்படும். அப்ப ஏ என்ற கணத்தின் ஆதி எண்ணை என் ஆஃப் ஏ என குறிப்போம். இப்ப இங்க பி என்ற கணத்தின் ஆதி எண்ணை என்ன சொல்லணும், என் ஆஃப் பி என குறிப்போம். என்ன கொடுத்திருக்கிறாங்க, அப்ப இதுல ஆதி எண் கேட்டிருக்கிறாங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க, ஆதி எண். ஆதி எண்ணா என்ன, எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியணும். உறுப்புகளின் எண்ணிக்கை இதுதான் கீவேர்ட். புரியுதாடாக்கண்ணா, உறுப்புகளின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணம் முத என்ன கணமா இருக்கணும்ன்றத பாருங்க. ஒரு முடிவுறு கணத்தில் அப்ப நம்ம எண்ணணும் அப்படின்னா அதுல எண்ணக்கூடிய அளவுக்கு உறுப்புகள் இருந்தா தானே நம்மளால எண்ண முடியும். அதனாலதான் அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதன் ஆதி எண் எனப்படும். அப்ப உறுப்புகளின் எண்ணிக்கைன்றது வந்து ஒரு சின்ன வார்த்தையா நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, இப்ப எண்ணிக்கையில உடனே என்ன வந்துடும், முடிவுறு கணம்ன்றது உனக்கு ஞாபகத்துல வந்துடும். ஏன்னா எல்லா டெபினேஷனையும் ஃபுல்லா ஃபுல்லா மெமரைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆதி என்னன்னா மனசுல இருக்க வேண்டியது என்ன, ஆதி என் அப்படின்னு கிளாஸ்ல பார்த்து ஒரு டீம் மிஸ் கேக்குறாங்க என்னன்னு சொல்லணும், உறுப்புகளின் எண்ணிக்கை உடனே நீ சொல்லணும். அப்ப அப்படியே ஃபுல்லா ஒரு டெபினேஷனுக்கு வரும், ஒரு வரையறைக்கு வரும். என்னன்னு, ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதன் ஆதி என் எனப்படும். இவ்வளவுதான். அதனால வரையறை கேட்டாலும் ஐயோ வரையறை மனப்பாடம் பண்ண முடியலையே நினைக்கவே வேணாம். உறுப்புகளின் எண்ணிக்கை ஆதி என்னன்னு இந்த ரெண்டு வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டா ஃபுல் வரையறை உன்னால சொல்ல முடியும். அதை எப்படி குறிப்போம், என் ஆஃப் என் குறிப்போம். இப்ப கணக்கு செஞ்சிருவீங்களா, இப்ப ஏழை எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு எண்ணலாமா, இது முடிவுறு கணமா இல்லையா. ஆமா முடிவுறு கணம். புரியுதா, முடிவுறு கணம்னா என்னன்னு சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா. இப்ப இந்த உறுப்புகளை என்றோம், எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது இதுல உறுப்புகள், ரைட்டா. முடிவுறு எண்ணிக்கையில் உள்ளது, ரைட்டா. அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. இப்ப நான் எண்ணினது எண்ணிக்கை, புரியுதா. எத்தனை உறுப்புகள் இருக்குது இதுல, எட்டு உறுப்புகள் இருக்கு. இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு இருக்குது, எட்டு உறுப்புகள் இருக்குது. சரியா டாக்கண்ணா. அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எட்டு. நீ எண்ணும் போது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு என்ன மிஸ் இங்க ஏழு இருக்கு நீங்க ஆறுன்னு சொல்றீங்க அப்படின்னு சிலருக்கு டவுட் வரும். நல்லா கவனிக்கணும், இதுல இருக்கக்கூடியது உறுப்புகள். இதுல இருக்கக்கூடியது என்னது, உறுப்புகள். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுன்றது ஏ என்ற கணத்தினுடைய உறுப்புகள். நான் சொல்றது என்ன அப்படின்னா எண்ணிக்கை. இப்ப என்ற பாரு, இப்படி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு என்றத்துக்காக அந்த இடத்துல அந்த எண்களை சொல்றதுனால ரெண்டுமே எண்களா வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாது. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது, எட்டு. இதுதான்டா கண்ணா விடை. புரியுதா, வெரி குட், தேங்க்யூ. நீயும் இதே மாதிரி வேற ஒரு கணக்கு கொடுத்து செஞ்சு பார்க்கணும். வெறும் எண்களே கொடுக்கணும்னு இல்ல, இல்ல என்ன வேணாலும் நீ உறுப்புகள் கொடுக்கலாம். புரியுதானே, ஏற்கனவே சொல்லியிருக்க பழங்கள் பேரோ பூக்கள் பேரோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேரோ இல்ல ஏபிசிடியோ என்ன வேணுமோ அது மாதிரி நீயா ஒரு கணத்தை கொடுத்து என் ஆஃப் ஏ என்ன, அதே மாதிரி பீன்ற கணம் கொடு சீன்ற கணம் கொடு எப்படி வேணாலும் நீ செய்யலாம். சரியாடா கண்ணா.